पंचायत पंचायत मणल तूत भय आना इनकी काल मण नूसिक तयारे नल तंपर कावल दैवर तरह वेद पदवी पदवी वन ऐतक न्याय एल उन्न नंबर सन ना विटापा உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வாழணும் பதவியே சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது அத நான் தீர்த்து வைக்கிறேன் சும்மா விரந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க இப்போ என்னடானா ஊர்ல உள்ள காக்கா குருவிலாம் செந்தூர பாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான் உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்சே டெபாசிட் போனா என்ன வேற என்ன போணுங்கற அவர் மானமே போயிருச்சையா மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவமா வாழ்ந்திருந்தாரியா மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கி சாவ சொல்றீங்களா இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா என்ன யோசிக்கிறீங்க ஒரு பய இனிமே வரட்ட முடியாதுன்னே வணக்கம் ஐயா வாங்கனே என்ன விஷயம் ஐயா எலிவளையானாலும் தனிவளையா இருக்குன்னு சொல்லி வாய கட்டி வயித்த கட்டி ஒரு வீட கட்டணுங்க அந்த வீட மலச்சாமிட்ட அடமானம் வெச்சு 2000 ரூபாய் கடன் வாங்குனுங்க வாங்குன கடனுக்கு மேல ரெண்டு பங்கு வட்டியும் கட்டிட்டுங்க இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க சரி இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும் சரிங்க ஐயா ना मलचा मीट पे अन्न इत चिना विषय उंग तुंड कुड़ कार्य मुड़ी वर्ग अन्न उंग बल उसे तुंड कुछ पांगद तुंड कुड़ अंद पसंद पता யோ மலச்சாமி பாயா வெளிய யாரது அட இவனா என்னடா உருவமே மாறி வந்திருக்க ஊரே மாறி போச்சு அதான் உருவமும் மாறி போச்சு கையில என்ன துண்டு இது சாதாரண துண்டு இல்ல எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு அட அறிவு என்ன விசேஷம் ஹலோ சுந்தரலிங்கம் எப்படியா இருக்க ஏ வேற சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா வாடா போடானு கூப்பிடாம இருந்தனே அதுவரைக்கும் சந்தோஷப்படு பாத்தியா 10 799 ரூபாய் 95 காசு வேட்டா ஷூ வேற சொல்ற மாதிரியே சொல்றானே அட பாவிகளா இந்த ஊர்ல எவவே வேஸ்டி கட்டறதுனே ஒரு வியவஸ்தை இல்லாம போயிருச்சே என்ன பண்ண போற இனிமே நான் வேஸ்டி கட்ட போறது இல்ல இது எப்படி இருக்கு லட்சணமா இருக்கு கண்டினியூ பண்ண போறேன் காத்தோட்டமா இருக்கு உங்க அக்கிரமத்தை தட்டி கேக்க ஒருத்தர் வந்துட்டார் இனிமே ஜாக்கிரதையா இருங்க ஏய் மலசாமி பணத்தை வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம
இன்னமா முருகேசன்ட்ட பூச்சாண்டி காட்றியாமே பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேந்தாகணும் இல்ல துண்டு வராது தலையோட அருவா தான் வரும் அருவா வந்தா காளிமுத்து கதி தான் தலையில்லாத முண்டமா வீதியில அலைவே ஜாக்கிரத வர என்ன மைனரே இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உன் பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணாம் எல்லாம் நான் பாத்துக்கறேன் எதே தலை போனதுக்கு அப்புறம் முண்டதையா வணக்கம்ய்யா ஓ மலச்சாமி ஐயா இந்தாங்கய்யா முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சிட்டேங்கய்யா என்ன மன்னிச்சிருங்க இனிமேலாவது ஏழைகளையும் ஏமாந்தவங்களையும் வயித்துல அடிக்காம இருங்கய்யா சரி நீங்க போங்க வரங்க ஐயா அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன்ட்ட கொடுத்துருங்க சரி தம்பி சின்னப்பண்ண வீட்டுக்கு போனியா இதோ கல்யாணம் முடிஞ்சு வரங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அர்க்கானி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம்ங்க வணக்கம் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா உனக்கு என்னமா பிரச்சனை நான் உங்க தம்பி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுக்காக நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மௌனமாவே இருக்கீங்க நீங்க வந்த பிறகாவது எங்க சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம் இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அம்மா நான் பழைய சிந்துர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்த கூடாதுன்னுதான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன் இப்ப நீ வீட்டுக்கு போ நாளைக்கு காலையில முறப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன் சந்தோஷமா வாங்க தலைவரே வழக்கமா துண்டு தான் வரும் நீங்களே நேர்ல வந்துட்டீங்க அதுவும் தேங்காய் பழ தட்டோட ஏதாவது வேண்டதுல தம்பி ஏதோ சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு ஆமா பொன்னம்பளம் பழைய பகைய மறந்துரு பாக்குவத்திலையும் மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்களா வச்சுக்கலாமே பொன்னம்பளம் நாங்க முறப்படி பொண்ணு கேட்டு வந்தோம் நீ முறதவரி நடந்துகிட்ட உனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தர அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற இல்ல ஆயிரம் தலைங்க உருண்டாலும் சரி நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான் இத நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில் வாங்க ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐலசா அத்தி மரம் ஐலசா ஓ பேபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து வெட்டிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்போ பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது எவன் ஒருத்தன் துடிக்கிறானோ அவன் தான் உண்மையான புருஷன் அது எனக்கு புரியுது ஆனா ஏன் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது இந்த மைனர் சுந்தரலிங்கம் துடிச்சானே அது ஏச்சோ அத நான் சொன்ன அசிங்கமா இருக்குமே அசிங்கமா இருக்க பரவாயில்ல சொல்லு சொல்லணுங்கிற சொல்லு உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷ இல்லடா அவன் தான் புருஷ நீ வெறும் பினாமிடா என்னடா சொன்ன கட்ட ரொம்பு அங்கே கடிச்சுதா தண்டனக்கு தண்டனக்கு கடிச்சேரிக்கும் தண்டனக்கு வாலி சேரிக்கும் தண்டனக்கு யாருது சம்பந்தமே இல்லாம தாளம் போடுறது இங்க பாடுறா அது என்ன தபலாவா கையில என்னடா இவ்வளவு பெரிய பாறாங்களை வச்சிருக்க துரோகி நாய் மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வந்தனே என் பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டியடா வேண்டாண்டா ஐயோ அடிச்சுட்டானே இனிமே எந்திரிக்கிறது சந்தேகம் தான் மச்சான் மீனா வரான் கண்ணு ராத்திரியோட ராத்திரியா கோவில் பட்டி கூட்டிட்டு போயிட்டான் நாளை காலையில வீசத்தை ஒரு மகனுக்கு அவளை கட்டி வைக்க போறானா
Thank you.